அதாவது கேன்சர் வந்து மக்கள் அதாவது உலகம் ஃபுல்லாக இப்போ இருக்குது. ஏன்னா வந்து உலகம் ஃபுல்லாக வந்து எல்லா மக்கள்கிட்டேயும் ஒரு பயத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பெருநோயில் இது ஒன்று. அப்போது அந்த கேன்சர் வர்றதுக்கு என்னென்ன காரணங்கள் அப்படிங்கிறத தான் முதல்ல பார்க்கணும். என்னென்ன காரணத்தினால அந்த கேன்சர் வந்து நம்மளை வந்து அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணும். அதோட என்னென்ன காரணங்கிறத முதல்ல பார்ப்போம். அதிகமாக சிகரெட் பிடிப்பவர்களுக்கும் சுருட்டு பிடிப்பவர்களுக்கு அப்புறம் வந்து பீடி சிகரெட்டு இந்த மாதிரி புகைப்பழக்கம் உள்ளவங்களுக்கு கேன்சர் தாக்குது அப்படின்ட்டு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதே விஷயந்தான் இப்போவும் பதிவு பண்ணுறாங்க. அடுத்தது அதிகமாக பான்பராக்கு குட்கா புகையிலை போன்றவங்க போடுறவங்க வாயில் வச்சுக்கிட்டே இருப்பாங்கள்ல அந்த மாதிரி விஷயங்கள்லேயும் கேன்சர் பரவுது அப்படிங்காங்க. அப்புறம் மது அருந்துபவர்கள் அப்போ வந்து இது நம்ம பீரு அப்புறம் வந்து பிராந்தி விஸ்கி ஜின்னு சாராயம் இதெல்லாம் உபயோகிக்கிறவங்களுக்கு வந்து இந்த கேன்சர் வருது. அப்போ வந்து மதுவினால் வருது அப்படின்னு தெரிஞ்சிருந்து இன்றைக்கி மது கடையை வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அப்போ வந்து நம்ம மக்கள் மேலே வந்து ஒரு அதை வந்து மக்களை பாதுகாக்கணுங்கிற எண்ணம் இல்லை, அந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இரத்த உறவில், அதாவது இரத்த உறவுனா அவங்களுக்கு வந்து இப்போ தலைமுறை தலைமுறையாக வரக்கூடிய ஒரு இது இருக்குது. அதாவது பூட்டனாருக்கு இருந்தது அல்லது அப்பாவுக்கு இருந்தது அம்மாவுக்கு இருந்தது அப்படின்னா அந்த குழந்தைகளுக்கு வரும் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. அப்புறம் சாப்பிடும் உணவில் பூச்சிக்கொல்லி மருந்துகள் அதிகமாக அடிக்கிறாங்க, அதனாலேயும் வந்து இந்த கேன்சர் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் மாத்திரை கழிவுகள், அதாவது ரொம்ப மாத்திரையை போட்டு 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 அதனாலேயும் பல வகையான கெமிக்கல் அதாவது ரசாயனம் வந்து மாத்திரை கழிவுகள்னு சொல்லுவாங்க அது உடம்புலேயே தங்கி அந்த மாதிரி விஷயங்கள்லையும் இந்த கேன்சர் பரவுது அப்படிங்கிறாங்க. மிகவும் வெயிலில் இருப்பவர்களுக்கு அதாவது அளவுக்கு அதிகமாக வெயிலே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த கேன்சர் நோய் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாருக்கும் இல்லை, அந்த ஒரு சில உடம்புகளுக்கு, மனிதனுக்கு மட்டுமல்ல எல்லா உயிரினங்களுக்கும் இந்த கேன்சர் நோய் வந்துட்டு வந்துட்டு போகுது, அதனால் இறப்பு எய்யுது அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அது மரபணு மாறுபாடு உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி உண்டாகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் சூரியனில் உள்ள புறவுதா கதிர்கள் புற்றுநோய் ஏற்படுத்துகிறதுன்ட்டு சொல்லியிருக்காங்க. அது வந்து கரும்புற்று அப்படின்ட்டு ஒரு கருங்கட்டி அப்படின்ட்டு ஒன்று உண்டாக்கும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அப்புறம் செல்ஃபோன் டவர், செல்ஃபோன் வானொலி அலைகள், முக்கியமாக வானொலி அலைகள் வெண்கதிர் வீச்சுகள் இவற்றினால் வந்து கேன்சர் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. சில நோயாளிகளிடமிருந்து நோயாளிகள் மூலமாக தொற்று கிருமிகள் வந்து தாக்கி இந்த கேன்சரும் பரவுது அப்படிங்காங்க. அதிகம் இறைச்சி உட்கொள்வது, அதாவது இறைச்சி உட்கொள்கிறவங்களுக்கு வந்து கேன்சர் நோய் அதிகமாக பயன்படுத்துகிறவங்களுக்கு வந்து இருக்குது அப்படிங்காங்க. அதாவது பதப்படுத்தப்பட்ட இறைச்சியை உட்கொள்கிறது அதான் முக்கிய காரணமாக சொல்கிறாங்க. அதான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு வச்சு சாப்பிட்றது, மீனை சாப்பிட்றது, அப்புறம் வந்து குழம்புகளை சாப்பிட்றது, பதப்படுத்தப்பட்டதை சாப்பிட்றது, முக்கியமாக வந்து இறைச்சி உட்கொள்கிறவங்க அது ஃப்ரீசரில் வச்சு உட்கொள்கிறவங்களுக்கு கேன்சர் வருது அப்படிங்காங்க. அப்புறம் கெட்டுப்போன உணவுகளை உண்பது, கெட்டுப்போன தானியங்களை உண்பது, அதாவது கெட்டுப்போன அவரை இனத்தை உண்பது, அவரை அவரை கூட்டுருக்கு பாருங்க அதில் ரொம்ப கேன்சர் ஃபார்ம் ஆகுங்கிறாங்க. அதாவது கெட்டுப்போனதுன்னா இன்றைக்கி வச்சு மறுநாள் சூடு பண்ணி மறுநாள் வச்சு இப்படியே வச்சுக்கிட்டே கொண்டுகிட்டே போவாங்க. சுண்ட குழம்புலாம் நம்ம சொல்லலாம், சுண்ட குழம்பு வத்த குழம்பு இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வாரத்துக்கு வச்சு சாப்பிடுவாங்க. அப்புறம் மீன் குழம்பு நல்லா வச்சு வச்சு சாப்பிடுவாங்க, இது கேன்சர் ஃபார்ம் ஆகுது அப்படிங்காங்க. இதில் வந்து ஒரு சில காளான்கள் வந்து பிடிச்சிரும், அது நமக்கு கண்ணுக்கு தெரிகிறது இல்லை, அந்த காளான்கள் தான் வந்து கேன்சர் கிருமிகளை வந்து உண்டாக்குது அப்படிங்கிறாங்க. அது அப்புறம் வந்து பதப்படுத்தப்பட்ட காய்கறிகள் ஃப்ரிட்ஜில் போட்டு யூஸ் பண்ணுற காய்கறிகள் முக்கியமாக. அடுத்தது பதப்படுத்தப்பட்ட பழங்கள் ஃப்ரிட்ஜில் போட்டது, ஃப்ரிட்ஜில் போட்டு யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லையும் கேன்சர் வந்து அதிகமாக பரவுது அப்படிங்காங்க. அதிக கொழுப்புள்ள உணவுகளை உண்பது, அதிகமான கொழுப்புள்ள உணவுகளை எப்போவும் திங்கிறது, அதை பேக்கரி ஐட்டம் சாப்பிட்றது, மாமிச வகைகள் சாப்பிட்றது, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த கேன்சர் செல்ஸ் வந்து உருவாகும் அப்படிங்காங்க. வைரஸ் இதை இந்த கேன்சர் செல்னாலும் வைரஸ் இன்ஃபெக்ஷன் உண்டாகுங்காங்க. அப்புறம் அலர்ஜினாலும் ஏற்படுது அப்படிங்காங்க கேன்சர், திடீர் அலர்ஜினாலையும் இந்த கேன்சர் ஏற்பட்டது அப்படிங்காங்க. அப்புறம் நாள்பட்ட அலர்ஜி உள்ளவங்களும் இந்த கேன்சர் வந்துடும் அப்படிங்காங்க. அப்புறம் ஒபிசிட்டி உடம்பு பருமனாக இருத்தல் கேன்சர் வர காரணமாக இருக்குது அப்படிங்காங்க. ஒபிசிட்டி உள்ளவங்க அதாவது குண்டாக இருக்கிறவங்க
ரொம்ப குண்டாக இருக்கிறவங்க வந்து அவங்களுக்கு கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பதிவு பண்ணுறாங்க. அப்புறம் வந்து சுற்றுச்சூழல் மாறுபட்டால், அதாவது ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊரில் போய் குடியேறுவாங்க சிலர், அப்போ அங்கே உள்ள சூழ்நிலைகள் வந்து சரியாக இருக்காது. அப்போ அதனாலேயும் ஒரு தட்பவெப்பநிலை, சாப்பாடு, பழக்க வழக்கங்கள்லாம் மாறிடும். அப்படி இருக்கிறவங்களுக்கும் இந்த கேன்சர் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து பழகணும், அதை வந்து ஒவ்வாமை ஏற்பட்டக்கூடாது உடம்புல, அவ்வளோதான். அதாவது உணவு பழக்க வழக்கம் மாற்றத்தினால இந்த கேன்சர் வருது அப்படிங்காங்க. அடுத்ததுல அப்புறம் அனல் மின் நிலையங்கள், அதனால வரக்கூடிய பாதிப்புகள், அதில் புகையில் வரக்கூடிய பாதிப்புகள். அப்புறம் உர தொழிற்சாலைகள், இதில் வரக்கூடிய பாதிப்புகள், அதில் வரக்கூடிய அதாவது வந்து ஸ்மெல்லே வந்து கொண்டு வரும், கேன்சர் வந்துடும் அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் அணுமின் நிலையங்களில் கதிரியக்கத்தின் மூலயமா கேன்சர் வரும். அதாவது தொழிற்சாலை நச்சு புகைகள், அது தொழிற்சாலையில் வரக்கூடிய நச்சு புகையினால் இந்த கேன்சர் வருதுங்காங்க. தொழிற்சாலையில் இப்போ வந்து ஸ்டெர்லைட்டை வந்து மூடுங்க அப்படின்னு மக்கள்லாம் போராட்டம் பண்ணாங்க, சுட்டு கொள்கிறாங்க. அப்போ என்ன மக்கள்கிட்ட இவங்க என்ன கவனம் செலுத்திட்டாங்க, என்ன பண்ணிட்டாங்க இவங்க மக்களுக்காக, அந்த புகையினால் கேன்சர் வருதுன்னுட்டு ஏற்கனவே எல்லோரும் பதிவு பண்ணிட்டு வராங்க. இப்போ அது தடுக்கிறதுக்கு தான் இந்த போராட்டமே நடந்தது, ஏன்னா வேறு எதுக்கும் நடந்தது. அப்போ அந்த விஷயங்களை சரி பண்ணாமல் இங்கே டாஸ்மாகையும் திறந்து வச்சுட்டு, ஸ்டெர்லைட்டையும் திறந்து வச்சுட்டு, கெமிக்கல் உரம், பூச்சி மருந்து எல்லாத்தையும் போட்டுட்டு மக்களை நான் பாதுகாக்கணும்னா எப்படி பாதுகாக்க முடியும், சான்ஸே இல்லை. யூடியூப்பில் யாஹூ மெடிடேஷன் சென்டர் அப்படின்னு போட்டிங்கன்னா சேனலுக்குள்ளே போவோம், ஹோமில் இருக்கும். ஏன்னா வீடியோக்குள்ளே போனீங்கன்னா அதில் ஃபுல்லாக எல்லா வீடியோவுமே பதிவு பண்ணியிருப்போம்.